ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கிட்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஷெல் வச்சுட்டு ரொம்பவே ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு ரெண்டு கோகனட் ஷெல் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு மேலே எந்த ஒரு தொலியுமே இல்லாமல் நல்லா வந்து இழைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பெயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு போஸ்டர் கலர் வேணால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி அக்ளாரிக் கலர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து போஸ்டரே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரெண்டு பெயிண்டிங் ப்ரஷ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாதுல, அதனால் வந்து நான் வந்து ரெண்டு இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம வச்சுருக்கிற அந்த கோகனட் ஷெல்லில் வந்து பெயிண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து திக்கான ஒரு பெயிண்ட்டாக வந்து கொடுங்க, ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் வந்து ஒழுங்காக வந்து தெரியாது. நான் இப்போ கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு திக்கான ஒரு ஷேடில் வந்து நல்லா வந்து கலர் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இதே போல் நான் வந்து ரெண்டு கோகனட் ஷெல்க்குமே நான் வந்து கலர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோகனட் ஷெல்க்கு மேலேயே நம்ம வந்து கண் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்லேயுமே லைட்டாக தண்ணி தொட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். ரெண்டு டாட் வந்து வச்சுக்கிறேன் சைடு சைடு. உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் கண் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மூன் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து மூன் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணுவேன் இல்லைங்களா, ரெண்டுமே வந்து மூன் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாண்டாவோட ஐஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே போல் வந்து ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பாண்டாவோட ஐஸ் எப்படி இருக்குமோ அதே போல் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து நோஸ்க்காக இதே போல் ஒரு கோடு போட்டுட்டு நான் இப்போ பெயிண்ட் பண்ணுற மாதிரியே பெயிண்ட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா பார்க்குறதுக்கு பாண்டாவோட நோஸ் மாதிரியே வந்து அழகாக வந்து இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து நம்ம வந்து மவுத்துக்கு வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து ரெட் கலர் ரொம்ப திக்காக இருந்ததுனால ரொம்ப அடிக்கிற மாதிரி காமிச்சிச்சு, அதனால் நான் வந்து மேலே வந்து கோட்டிங் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிளாக் கலர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு நோஸ்லாம் நல்லா வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு இப்போ நான் வரும் குச்சி வந்து எடுத்திருக்கேன். அந்த குச்சியை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோன்னா, அந்த ரெட் கலர் மவுத்துக்கு மேலே அப்படியே வந்து கோட்டிங் வந்து கொடுத்துக்கலாம். அந்த குச்சியில் வந்து நான் வந்து பெயிண்ட்டை தொட்டு பண்ணுறேன். இதே நம்ம வந்து பெயிண்டிங் ப்ரஷ் வச்சு பண்ணோன்னா ரொம்ப வந்து திக்காக வந்து இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து ஐஸ் ட்ரா பண்ணுறதுக்காக நான் வந்து ஏஃபோர் ஷீட் பேப்பர்லேருந்து கொஞ்சோண்டு பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஃபிகாலோட மூடி எடுத்து அதை வந்து நான் வந்து நல்லா வந்து லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணிவிட்டு நான் இப்போ வரைகிற மாதிரியே வந்து கண் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம வச்சுருக்க பிளாக் கலர் பெயிண்ட்டை எடுத்து நடுவில் வந்து குட்டி டாட் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு திக்கான கலர் அண்ட் நல்ல ஒரு ஐஸோட எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கார்ட்போர்ட் வந்து கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வெல்கம் போர்டு அப்படிங்கிறக்காக தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதுக்காக வந்து ஒரு ஸ்கின் கலர், லைட்டாக ஒரு ஸ்கின் கலர் மாதிரி இருக்கும்ல, அந்த ஒரு கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க ப்ரௌன் கலர், அதையுமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அடித்தது ஸ்கின் கலர்னு கூட வந்து சொல்ல முடியாது, திக்கான ஒரு ஃபவுண்டேஷனோட கலர், அந்த ஒரு கலராக கூட வந்து இருக்கலாம். ஸோ அதை வந்து ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து ஒரு உட்டன் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு உட்டன் எஃபெக்ட் வந்து கிடச்சிது. இப்போ நம்ம வச்சுருக்கிற ஐஸ் வந்து அந்த பிளாக் கலர் குள்ளே வந்து நான் இப்போ எந்த பிளேஸில் போடணும் அதே பிளேஸில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்க்குறக்கு பாண்டாவோட ஃபேஸ் மாதிரி இருக்கா, இன்னும் நம்மளுக்கு நிறைய வந்து பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் வச்சுருக்கிற இன்னொரு ஏ4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி வந்து மடக்கிட்டு இப்போ வந்து அதில் வந்து கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை வந்து அப்படியே நம்ம கையில் சுருட்டி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஆக்கிக்கோங்க. இதே போல் ஆக்கிட்டு அதையுமே நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஒட்டி வந்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கழுத்துக்காக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபெஃபி பவுன் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கோகனட் ஷெல் மேலே வந்து நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டிட்டு இதே போல் மேலே உள்ள சரட்டையுமே இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற இந்த வெல்கம் போர்டையுமே வந்து அதில் வந்து ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால் வந்து கட் பண்ணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து நான் பிளாக் கலர் வந்து சார்ட் எடுத்திருக்கேன்.
அதை எடுத்து வந்து நான் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு வைக்கிறதுக்குமே வந்து அதே ஷேப்பில் வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து ஏ ஃபோர் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ போர்டில் ஒட்டியிருக்கேன் இல்லைங்களா, அதே ஷேப்க்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஈஸி தான், நான் வந்து காமிக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து அதே போல் ஃபெஃபி பாண்ட் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் காலுமே நம்ம வந்து ஃபெஃபி பாண்டு அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம், இல்லாட்டி ஃபெஃபிகம் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க பார்ப்போம். காது தான் நம்ம வந்து இன்னும் வந்து கட் பண்ணி விட்டலை, அதனால் நான் வந்து பிளாக் கலர் அதே பிளாக் கலர் சார்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே போல் ஏ ஃபோர் ஷீட்லேயுமே ஒரு குட்டி கர்வ் ஷேப்பை வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஃபிட் ஆகிற மாதிரி வந்து ஃபெஃபிகம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ அதே போல் நம்ம வந்து காது வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு காது ஒட்டும் போது ரொம்ப கிட்ட கிட்ட ஒட்டிட்டேன், அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அணில் காது மாதிரி வந்து இருந்துச்சு. நம்மளுக்கு தேவை கரடி காது மாதிரி தான் வந்து வேணும், அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, காது வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பாண்டா கரடி அந்த பொம்மை வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஷோகேஸில் வைக்கலாம், யாருக்காச்சும் கிஃப்ட்டு கூட கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.